ஹாய் ஹலோ வணக்க மக்களே நானு உங்கள் பெங்களூர் தமிழன் நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அதுவும் ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது கலாக்கந்தன் சொல்லப்படுற பால்கோவை வச்சு ரெண்டு விதமான பர்ஃபி செய்ய போகிறோம் ஆமாங்க ஒன்று வந்து மில்க் பர்ஃபி செய்ய போகிறோம் இன்னொன்று டபுள் கலர் பர்ஃபி செய்ய போகிறோம் பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிடவும் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்யணும் இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் கம்மியான அளவில் செஞ்சாலும் சரி அதிகமான அளவில் செஞ்சாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் செய்யறப்போ வேற வேறு மெத்தடில் செஞ்சு பார்க்கறதுக்கான ஐடியா இதில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம இன்றைக்கி கலாக்கந்தன்னு சொல்லப்படுற பால்கோவா ஸ்வீட் எடுத்துருக்கோம் சுகர் ஆடட் கோவா இது இதை வச்சு நம்ம இன்றைக்கி ரெண்டு விதமான ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்காக எட்டரை கிலோ எடுத்திருக்கோம் இந்த பால்கோவாவை இதை வந்து ஒரு கடாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாம் அதாவது பொடிசாகிற மாதிரி இந்த மாதிரி உடச்சி விட்டுடலாம் பார்த்தாவே தெரியும் நம்ம எந்த மாதிரி செஞ்சுட்டுருக்குறோன்ட்டு இப்போ வரைக்கும் ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கு நம்ம இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை இந்த மாதிரி பொடிசாக உடச்சி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உடைச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் இருக்கணும் அதிகமாக ஃப்ளேம் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா இது வந்து நைஸாக மாறி வரும் அதாவது வந்து இப்போ வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்கோ இது அப்படியே நைஸாக மாறி வரும் அது வரைக்கும் நம்ம இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் வீட்டில் ஈஸியாக குயிக்காக செய்யலாம் அதாவது வந்து உங்கள்கிட்ட பால்கோவா இருந்தாவே போதும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம் ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்தவே கூடாது சிம்மிலையே வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா அந்த மிதமான சூட்லேயே அது அப்படியே இலகி வரும் அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கோவா உங்ககிட்ட இருந்து தானே போதும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நீங்கள் ஸ்வீட் செய்யலாம் வீட்டில் அதாவது வந்து நீங்கள் இதை வந்து உருண்டையாக உருண்டை பிடிக்கலாம் அதுவே வந்து கோக்கனட் பவுடர் ஆட் பண்ணி அந்த மாதிரி செய்யலாம் பர்ஃபி மாதிரி கட் பண்ணி வைக்கலாம் இதுவே கலாக்கு அந்த மாதிரி செஞ்சு அந்த நம்ம அச்சி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்களா அந்த மாதிரியும் செய்யலாம் இது வந்து நிறைய மெத்தட் செய்யலாம் இதில் நம்ம இந்த மெத்தட் வந்து இமீடியட்டாக ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து சுகர் ஆடட் கோவா அதனால் நம்ம இது எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல இருக்கிற கோவம் அப்படியே மெல்ட் பண்ணி நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் அது நம்ம எப்படி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் இந்த கோவை நம்ம கடாயில் போடுறப்போ எவ்வளோ கெட்டியாக இருந்தது இப்போ பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே உருகி வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இலகி வரணும் இந்த மாதிரி கைவிடாமல் கிணிகிட்டே இருக்கிறோம் அதாவது வந்து ஃப்ளேம் இப்போ வரைக்கும் தான் இருக்குது இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டினாவே கரெக்டான பதம் வந்துடும் நான் அதை காமிக்கிறேன் எந்த மாதிரி பதம்ன்றது ஒரு பக்கம் கோவ கிண்டி விட்டுகிட்டே இருக்கிறோம் இன்னொரு பக்கம் நம்ம பர்ஃபியை தட்டுறதுக்கான பர்ஃபி சீனில் நம்ம நெய் பூசிக்கணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம் அந்த நெய்யை எல்லா பக்கம் பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ரெண்டு விதமான ஸ்வீட் செய்ய போகிறோம் அதாவது எட்டரை கிலோ கோவை வச்சு ரெண்டு விதமான ஸ்வீட் செஞ்சுட்ருக்குறோம் அதுக்காக தான் ரெண்டு ட்ரையில நம்ம நெய் பூச்சிகிட்ருக்குறோம் இந்த மாதிரி எப்போவுமே ட்ரையில போடுறப்ப நெய் பூசிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் பர்ஃபி நமக்கு ஒடியாமல் வரும் அதனால தான் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம கடாயில் அந்த பால்கோவை போட்டப்போ எவ்வளோ கெட்டியாக இருந்தது இப்போ நம்ம சிம்மிலே வச்சு கிண்டி விட்டுருக்கிறதுனால பாருங்கள் மணல் மணலாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது இந்த மாதிரி நல்லா மெல்டாகி வந்ததானவே பர்ஃபெக்டான விதத்தில் ரெடியாக வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த சமயத்தில் ரெடி ஆயிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம லைட்டாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறோம் இது எப்படியும் நம்ம உருட்டுறப்போ அது உருண்டை கூடி வரணும் இப்போ பாருங்கள் அதை உருண்டை கூடல அப்படியே பிரிஞ்சு போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கிண்டணும் இன்னும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி கிண்டலாம் இப்போ திரும்பவும் செக் பண்ணலாம் அதுக்காக நம்ம கொஞ்சமாக திரும்ப எடுத்துக்கிறோம் அதே மாதிரி உருட்டி பார்க்குறோம் இப்போ பிரிஞ்சு போகாமல் நல்லா உருண்டக்கூடிய வருது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டைக்கூடிய வந்ததானவே பர்ஃபெக்டான விதத்தில் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த ஏலக்காய் பொடி தான் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக நம்ம முன்னாடியே ட்ரையில நெய்ப்பூச வச்சிருந்தோம்னால அதில் எடுத்து பர்ஃபி ட்ரைல எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு பர்ஃபி செய்கிறதுனால இதில் பாதி தான் எடுக்க போகிறோம் பாதி எடுத்து இதில் போட்டுவிட்டு இந்த பர்ஃபி சீனுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம தட்டிடலாம் இது முழுசாக பரவாயில் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதுக்காக ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் பரவாயில் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு அது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது அதுக்காக கொஞ்சமாக மேலே நெய் பூசிக்கிறோம் நெய் போட்டுட்டு அந்த ராடு வச்சுட்டு அப்படியே மேலே தேய்ச்சி விட்றோம் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணோம்னா ஃபினிஷிங் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அதுக்காக பிஸ்தா பாதாம் சீவல் வச்சிருக்கோம் அது மேலே தூவி விட்றலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தூவி போகிறோம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க இது இப்படியே இருக்கட்டும் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மீதி இருக்கிற இந்த பால்கோவெல்லாம் இன்னொரு ட்ரெயில் நெய் பூச்சு வச்சுருக்கோம் அதில் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்காக முழுசாக எடுத்து போட வேண்டாம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுல பாதி எடுத்து போட்டுக்க போகிறோம் அதுக்கு மேலே இன்னொரு கலர் கொடுக்க போகிறோம் அதனால் இப்போ பாதி எடுத்து போட்டுட்டு இப்போ மீதி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ட்ரையில் இருக்கிறத முழுசாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போம் அதாவது வந்து ட்ரையோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் அகலத்தில் ஃபுல்லாக பருப்பியிருப்போம் ஹைட் கம்மியாக இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலே இன்னொரு கலர் கொடுக்க போகிறோமோ அதுக்காக கொஞ்சமாக கலர் போட்டுக்கிறோம் மீதி இருக்கிறதுல நம்ம ஃபுட் கலர் பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம் அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் எசன்ஸும் போட்டுக்கிறோம் பிஸ்தா எசன்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கலர் மாறி விட்டோம் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது கடாய் சூடிலே தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதை இதே ஸ்வீட்டை நம்ம வேறு மாதிரி மெத்தட்லேயே செஞ்சு காமிச்சிருக்கோம் அந்த வீடியோ நம்ம சேனல் இருக்குது அதையும் பார்க்கணு நினைச்சுன்னா போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர் சூப்பராக மாறி வந்துருச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணவே போதும் இந்த சமயத்தில் ஒரு ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துருச்சு இது நம்ம முன்னாடியே ஒயிட் பர்ஃபி தட்டி வச்சுருக்கோம் பாதி ட்ரை அளவுக்கு இப்போ இதே எடுத்து அது மேலே போட்டு இன்னொரு லேயர் தட்ட போகிறோம் இப்போ முழுசாக எடுத்து போட்டுக்க போகிறோம் நம்ம செஞ்சிருக்கிற அளவு வந்து எட்டரை கிலோ அளவுக்கு எடுத்துருந்தோம் இந்த பால்கோவாவை இப்போ ரெண்டு ட்ரையில் வர்ற மாதிரி செஞ்சிருக்கோம் திரும்பவும் அதே மாதிரி தான் மேலே ஒரு நைஃப் வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா என்ன ஆகும்னா நம்ம கீழே போட்டிருக்கிற அந்த கலாக்காந்து வந்து மேலே வந்துடும் அதனால் லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம் நம்ம எப்படி செய்கிறமோ அதே மாதிரி செய்யுங்க நீங்களும் சூப்பராக செய்வீங்க உங்கள்கிட்ட கலாக்காந்தம் மட்டும் இருந்தாவே போதும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டை சூப்பராக செய்யலாம் வீட்டில் நீங்கள் கம்மியான அளவில் செஞ்சாலும் சரி அதிகமான அளவில் செஞ்சாலும் சரி ரொம்பவே சூப்பராக செய்வீங்க அதனால தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை பார்க்குறப்பவே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் பூச்சிக்கலாங்க நெய் பூசினதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் ரோல் பண்ணணுமா அதனால நைஸாக வர்றதுக்காக நெய் நெய் போட்டுக்கிறோம் இப்போ அப்படியே நம்ம ஒரு ரோல் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்துடும் ரொம்பவே சூப்பராக இடையே வந்துகிட்ருக்கு இந்த கலாகந்த் மில்க் பிஸ்தா பர்பின்னு சொல்லலாம் இதை நீங்கள் எப்படி ஒன்றா சொல்லுங்கள் ஏன்னா இது கலாக்கந்தில் செஞ்சதுனால இது மில்கோட தான் சேரும் இது அதனால் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி காமிச்சிட்டோம் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான டபுள் கலர் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சிங்க முன்னாடி செஞ்ச மில்க் பர்ஃபியும் இதுவும் அஞ்சு மணி நேரம் ஆறி வரட்டும் இந்த மில்க் கலாக்கந்த் பர்ஃபி அஞ்சு மணி நேரம் நல்லா ஆரி வந்திருக்கு இப்போ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சில்லுன்னு ஆறி வந்துருச்சு இப்போ இதை கட் பண்ண போயிடலாம் அதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்போ நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பீசஸ் எல்லாம் ஒரே மாதிரி சைஸில் இருக்கும் இந்த மாதிரி வகையில் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ அப்படியே நம்ம இந்த பர்ஃபி ட்ரை அப்படியே திருப்பிட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் அதுக்காக ஸ்கேலை வந்து கிராஸாக வைக்கிறோம் நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுறப்போ நமக்கு இந்த பீசஸ் எல்லாம் டைமண்ட் ஷேப்பில் தெரியும் நம்ம கட் பண்ணிக்கிறதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்திருக்கு டைமண்ட் ஷேப்பில் பீசஸ் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு ட்ரெயில் எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அந்த ட்ரெயில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி அடுக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரெயில் அடிக்கவங்க அது உங்களோட விருப்பமே நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப்பில் அடுக்கிறோம் இதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு அடுக்குங்க ரொம்பவே சூப்பராக வரும் ஒரு ஒரு லேயருக்கும் கண்டிப்பாக பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி அடுக்கிறப்போ நமக்கு பார்க்க அழகாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவே சூப்பராக இந்த மில்க் கலாக்கந்த் பர்ஃபி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிடவும் அருமையாக இருக்கும் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஈஸியான மெத்தடில் மில்க் கலாக்க அந்த பர்ஃபி செஞ்சு காமிச்சிருக்கோம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டபுள் கலரு மில்க் பர்ஃபியும் கட் பண்ணிடலாம் வாங்க இந்த டபுள் கலர் பர்ஃபிக்கு ஒரு நாள் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சில்லு நாரி வந்திருக்கு இப்போ இது மேலே கொஞ்சம் அழகாக்கிடலாம் அதுக்காக சில்வர் லீஃப்ஸ் ஒட்டிக்கலாம் அந்த மில்க் பர்ஃபி மேலே நம்ம வந்து பிஸ்தா பாதாம் சீவல் தூவிருந்தோம் இதுக்கு பார்க்க ப்ளைனாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த சில்வர் லீஃபை ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இது சேம் ப்ராசஸ் தான் நம்ம முன்னாடியே கட் பண்ண மாதிரி தான் முதல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக கட்டிங் வந்துட்டுருக்குன்னுட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் நம்ம இதையும் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம் அதுக்காக இதையும் அதே மாதிரி ட்ரையை திருப்பி வச்சுக்க போகிறோம் திருப்பி வச்சுட்டு கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்குது நல்லாவே தெரியுது எனக்கு அதனால் கொஞ்சமாக காமிக்கிறேன் பார்த்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே காமிக்கிறோம் இந்த கட் பண்ணிக்கிற லைன்ஸ் பாருங்கள் அந்த டைமண்ட் ஷேப் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு கடைசியாக இந்த மாதிரி அந்த கார்னர் பீஸையும் அந்த மாதிரி லைன் இழுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஒடையா மரம் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு ஒரு ட்ரெயில் இப்போ அடுக்க ஆரம்பிச்சிடலாம் அடுக்கிறதும் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோலாம் பார்க்குறீங்க வேண்டாம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுக்கிற வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன் இந்த டபுள் கலர் பர்ஃபி மேலே சில்வர் லீஸ் விட்டுருக்கிறதுனால பாருங்கள் கண்ணாடி மாதிரி தெரியுது அப்படியே ஓகே மக்களே ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஒரு கலாக்க ஸ்வீட்டை வச்சுட்டு நம்ம ரெண்டு விதமான ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்த உடனே வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கோம் நம்ம செஞ்சு இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் அன்று பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்